ஹே யூடியூப் வாசிக்கல, ஜும்மா அன்றைக்கி எக்ஸாம் வச்சுட்டாங்க, சரி ஓகே நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஜும்மா எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், காலேஜுக்கு நேர் ஆப்போசிட் ஒரு பள்ளி இருந்துச்சு, நூறு பள்ளி, அங்கே வந்து சரியான ஹவுஸாக இருக்குல்ல, ஆனால் ஃபுல்லாக உப்பு தண்ணிங்க, ஆமாம் வயலே வைக்க முடியல, சரியான உப்பு உப்பு நாள் உப்பு அந்த சர்ம உப்பு, தொழுது முடிச்சுட்டு மைத்தாக்கொலையை பார்த்தா ஏகப்பட்ட தென்னமரம், என்னடா இங்கே இவ்வளோ தென்னமரம் வளர்ந்துருக்கு உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல, சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி பசிக்குது, என்னடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற போய் ஜும்மா அன்றைக்கி எப்போவுமே நம்ம வந்து மதியானம் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவோம், அப்படி நடந்து போகிறப்ப ட்ரிபிளம் ரெஸ்டாரண்ட் நம்ம கண்ணில் படிச்சு, அதே நேரத்தில் இன்னொன்று என் கண்ணில் படிச்சு, டே இந்த கலர் வந்து எடிஷனே கிடையாதே அப்படின்னு நினச்சேன், ஆமாங்க இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிஷன் இந்த கலரே கிடையாது V3 ஆனால் இவங்க நல்லா கெட்டுக்கு போய் பார்க்குற மாதிரி தெரிஞ்சு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தாங்க, பிங்க் இந்த பிங்க் மீன்ஸ் இந்த வயலட் கலர் பண்ணியிருந்தாங்க, ஓகே பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி, ட்ரிபிளம் ரெஸ்டாரண்ட் நமக்கு வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுங்க அந்த காலேஜுக்கிட்ட, ஏன்னா அந்த மீன் குழம்பு வந்து இவ்வளோ கம்மியான ரேட்லேயும் நல்ல டேஸ்ட்லேயும் இவங்க தான் கொடுப்பாங்க, ஓகே சோறு வந்துச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பித்தேன், ஸோ ஓகே சோறு என்னடா இந்த சோறு இவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது அரிசி அப்படின்னு பார்த்தோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம், சாப்பிட ஆரம்பிச்சா நமக்கு ஒன்றுமே தெரியல, ப்ளஸ் வந்து அப்பளம் அன்லிமிட்டடுங்க, சோறு அன்லிமிட்டடு, குழம்பு அன்லிமிட்டடு, குழம்பு மீனுமே அன்லிமிட்டடு, வறுத்த மீன் மட்டும்தாங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு மீன் வந்து 10 ரூபா ரேஞ்சுக்கு வைப்பாங்க, ப்ளஸ் அந்த அப்பளம் வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட 3 அப்பளம் கூட வாங்கிக்கலாம், இல்லை வத்தல் வாங்கிக்கலாம், ஓகே அக்கா சரிக்கா வாங்கி குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தோம், சாப்பிட ஆரம்பிச்சு ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா குழம்பு மீன் கிட்டத்தட்ட நான் 4-5 மீன் சாப்பிட்ருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து உப்பு காரம் புளி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து வீட்டு முறை சைவசா இது மீன் குழம்பு சாப்பாடா, ப்ளஸ் வந்து நம்ம ஹோட்டல் சாப்பாடே வெளுத்து கட்டுவோம், வீட்டு சாப்பாடு விடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு பை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம், ஓகே ரெண்டாவது ரவுண்டு அக்கா தம்பி எடுத்து போட்டுங்க சாப்பாடு அப்படின்னாங்க, ஓகே உங்களுக்கு சிரமம் நம்மளே எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லி எடுத்து போட்டு நம்ம ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பித்தோம், இந்த மீன் பார்த்தீங்களா கொஞ்சம் தட்டை மீன் சீடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் வந்து 10 ரூபா தான், எக்ஸ்ட்ரா மீன் வேணாலுமே 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், மொத்தமாக சாப்பாடோட செலவு வந்து 70 ரூபா தாங்க, ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டெடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க தம்பி இன்னும் கூட்டு வச்சிக்கல கூட்டு வச்சிக்கிங்க அப்படின்னாங்க, என்ன கூட்டுன்னு பார்த்தா காய்கறி கூட்டு அதுவும் சூப்பராக அப்பெல்லாம் தீர்ந்து போச்சு, அதனால் பேட்டு வத்தல் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பேட்டு வத்தல் ரெண்டாவது ரவுண்டு போயிட்டு இருந்துச்சு, இந்த மீன் வந்து 5 ரூபா தாங்க, ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டா 5 ரூபா, சரி ரெண்டாவது ரவுண்டு முடிச்சுட்டு இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வேணாம் தம்பி போடுங்க சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இதுக்கு உங்களை மனசுக்கு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி 3வது ரவுண்டு ஆரம்பிச்சிட்டோம், 3வது ரவுண்டு ஒயிட் ரைஸை போட்டு குழம்பு போட்டு அடித்து சாப்பிட்டோம், மீனும் தீர்ந்து போச்சு அக்கா ரெண்டு மீன் கொடுங்கன்னு சொல்லி 5 ரூபா மீன் ரெண்டு வாங்கிட்டோம், குழம்பு மீன் ஏகப்பட்டது இருந்துச்சு அதையும் போட்டு வெளுத்து கட்டிடும், இந்த மசாலா பார்த்தீங்களா இதுவும் செம்ம, ஓகே 3வது ரவுண்டு முடிச்சிக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கிறப்போ இல்லை தம்பி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி 4வது ரவுண்டு வச்சுட்டாங்க, ஓகேங்க அக்கா உங்கள் மனசு எதுக்கிறது 4-5வது ரவுண்டு முடிச்சு விட்டுட்டு 5வது ரவுண்டோட நாக் அவுட் பண்ணி இந்த மேட்ச் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை டம்ளரில் ஊற்றி குடிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு எண்டு காடை போட்டு விட்டுட்டோம் இந்த வீடியோக்கு, செம்ம சாப்பாடுங்க இந்த MMM ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழக்கரையில் இந்த காலேஜுக்கு எதுக்கு இருக்கக்கூடிய MMM சொல்லி சின்ன கடை பொட்டிக்கு சின்ன கடையாக தான் இருக்கும், அவங்க வீட்டில் சமைச்சு தான் செய்கிறாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, இட்லியை இட்லி தோசை டிஃபன் எல்லாமே இருக்கும், ப்ளஸ் லஞ்சுமே இருக்கும், ஒரே காரம் நம்ம 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 இருந்துச்சு நாக்கு என்னடான்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கணும்னு சொல்லி போய் பார்க்குறப்போ எவ்வளோண்ணே ஐஸு அப்படிங்கிறப்போ 35000 ரூபாங்க அப்படின்னா, என்னங்க 35000 ரூபான்னு அந்த ஐஸ் பொட்டி தானே கேட்டிங்க அப்படின்னா, என்ன ஐஸுண்ணே அப்படின்னா ஐஸா வந்துட்டு எது வேணும் 10 ரூபா தானே 2 10 ரூபா கொடுங்கண்ணே அப்படின்னு சரி எடுத்து கொடுத்துட்டு சும்மா உச்சாந்தாளியில் அடிச்சிச்சு பாருங்கள் வெயில், அந்த வெயிலுங்க ராமநாதபுரத்தில் எப்போவுமே வெயில் அதிகம், இந்த வெயில் அடித்த வெயிலுக்கு வந்து சாக்கோபார் எடுத்து சாப்பிட்டுட்டு போனோம், ஆனால் குவாலிட்டி நல்லாவே இல்லை, நீங்கள் வந்து அருண் இல்லை வேறு மாதிரி வாங்கி சாப்பிடுங்க, இது வந்து கொஞ்சம் லோக்கல் குவாலிட்டியாக இருக்கிறதுனால எங்களுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கல, ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா அன்சப்ஸ்கிரைப் இருக்கலாம்.